அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைட்சாஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கியூ அண்ட் செஷன், அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு விடையை இன்றைய பதிவில் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த கியூ அண்ட் செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி. இப்போ சீனாவோட அதிபர் ஜீ ஜின்பிங் அவர்கள் நேரடியாக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. அது என்னதுன்னா, சீனாக்கு ஒரு புதிய கமாண்டிங் ஆஃபீஸரை அவர் அப்பாயின்ட் பண்ண போறார். அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் இந்த பகுதியில் அவர் பணி செய்ய போறார்னா வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்டிங் ஃபோர்ஸ். வேறு யாரும் இல்லைங்க, இந்தியாவுக்கு எதிராக நிறுத்தப்பட்ட சீனா படைக்கு தான் இப்போ சீனாவோட அதிபர் ஒரு புதிய கமாண்டிங் ஆஃபீஸரை அப்பாயின் பண்ண போறார். ஸோ இது எதுக்காக அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடிக்கிற இந்த சமயத்தில் ஒருவேளை அமைதிக்காக கூட பண்ணிருக்கலான்னு சொல்லிட்டு சீனா தரப்பு நம்புறாங்க. பட் நீங்கள் எதுக்கு பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம டேரக்டாக அப்படியே கியூ அண்ட் செஷனுக்குள்ளே போயிடலாம். லைட்ஸ் ஆஃப் ஸ்குவாட் கமெண்ட் மீ யூ. ஓகே ப்ரோ. சுனில் ராஜ், ஃபஸ்ட்டு கேள்வி, நாளிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போடுங்க, நெட் பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. நிச்சயமாக நாங்கள் போடுறோம் ப்ரோ, நோ டென்ஷன்ஸ். நந்தகுமார் ப்ரோ, டாக் அபவுட் ஓஆர்சிஏ ஆர்கா ஃபைட்டர் ஜெட்ஸ். ஆர்கா ஃபைட்டர் ஜெட் பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதை நாங்கள் டீட்டெயிலாக ஒரு பதிவாக பேசணும், கியூஎன்டி செஷனில் எங்களால் பேச முடியுது, ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ரோஷன் நாராயணன், ப்ரோ ரஷ்யாவோட டைஃபூன் கிளாஸ் சம்மரின் பற்றி பேசுங்க ப்ரோ. ரஷ்யன்ஸோட ஒரு முக்கியமான சம்மரின் பற்றி நம்ம லைட்ஸ் ஆஃப் சேனலில் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்மரின் இப்படிலாம் வேலை செய்யும்னு சொல்லிட்டு அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக ஒரு பதிவு பேசியிருப்போம். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறோம். பிரவீன் ஹரி, இந்தியா ஃபியூச்சரில் டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணுமா சொல்லுங்கள். நிச்சயமாக இந்தியா வந்து ஃபியூச்சரில் டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண தான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரவீன் ஹரி, இந்தியா ஃபியூச்சர் பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போதைக்கு நம்ம நாட்டோட பெஸ்ட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நிச்சயமாக ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் நான் சொல்வேன். ஏன்னா அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு நம்ம இந்தியாவோட ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனால் அது தலை சிறந்த டிஃபென்ஸ் சிஸ்டமானு நிச்சயமாக தலை சிறந்த டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுக்கு காரணம் அதில் பயன்படுத்தப்படும் டியூவல் பல்ஸ் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், ஸோ அப்படி நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சுப்பிரமணியன் ஆர்கேஎஸ், சார் சார் நீங்கள் பேசாமல் நீங்கள் டிஆர்டிஓ வேலைக்கு போயிடலாமே சார். யாருப்பா, நாங்களா? டிஆர்டிஓ வேலைக்கு போகலாமான்னு தெரியல, பட் நான் வந்து டிஆர்டிஓ எக்ஸாமுக்கு நான் படிச்சிருக்கேன், அந்த டிஆர்டிஓ எக்ஸாமே எழுதியிருக்கேன், ஸோ அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்ட், ஹாய் ப்ரோ, டாக் அபவுட் ஃபியூச்சர் இந்தியா அண்ட் இந்தியாஸ் அண்ட் ஃபியூச்சர் பிளான் யுனைடெட் நேஷன்ஸில் பர்மனன்ட் மெம்பர்ஷிப். ஓகே, நீங்கள் என்ன கேள்வி கேட்க வரீங்கன்னு புரியுது. இந்தியா வந்து இப்போதைக்கு இந்த பர்மனன்ட் மெம்பராக ஆவாங்களா மாட்டாங்களா, அதாவது நிரந்தர உறுப்பினராக இருப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஜோ பிடன்ஸ் அவர்கள் அதிபராக மாறின பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்தியா யுஎஸ்ஏ வந்து டிபெட்டில் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஜோ பிடன்ஸ் அவர்கள் பதவிக்கு வரணும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, ஸோ வி ஜஸ்ட் வெயிட். ரமேஷ் சுந்தர், வெரி நைஸ் வீடியோ, தேங்க்ஸ். கணேஷ் பிரபு, ப்ரோ தாய்வான் ஃபால்கான் சிவிக்ஸ் 5000 ரவுண்ட்ஸ் பர் மினிட், இட் இஸ் ஒன் ஆஃப் த அமெரிக்கா கிரியேஷன். ஓகே, சூப்பர், குட் பாயிண்ட். ராமூர்த்தி, ஈரானுக்கு எப்படி யுரேனியம் கிடைக்கிறது? இந்த கேள்வி நிறைய பேருக்கு கிட்டே இருக்கும், பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஈரான் மற்றும் ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்ட நாடு. மேபி அவங்க ரஷ்யன்ஸ் கிட்ட கூட வாங்க வாய்ப்பு இருக்குது, பட் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் இல்லை. அவங்க மேபி திருட்டுத்தனமாக அங்கே வாங்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அந்த நாட்டிலே கொஞ்சம் யுரேனியம் இருக்கவும் வாய்ப்பு இருக்கலாம்ல, நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. நந்தகுமாரி, வாட் வாஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் தாய்வான் வென் ஜோ பிடன்ஸ் கம் ஆஸ் பிரசிடென்ட்? வேர்ல்டு இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். உலகமே இந்த கேள்விக்கு தாங்க வெயிட் பண்ணியிருக்கு, இந்த பதிலுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஜோ பிடன்ஸ் அவருக்கு அதிபராக வந்த பிறகு தாய்வான் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருப்பாருன்னு சொல்லி தெரியல, பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நம்புறாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அடுத்த கேள்வி, நந்தகுமாரி, வென் வில் அக்னி சிக்ஸ் வில் ரெடி? அக்னி சிக்ஸ் வந்து இப்போதைக்கு இந்தியன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் இட்ஸ் எ லாங் ரேஞ்ச், அதாவது அதிகமான தூரம். ஸோ அமெரிக்கா வந்து நம்ம ஒரு நட்பு நாடாக பார்க்கும் போது அமெரிக்காவோட பல முக்கியமான மிலிட்ரி பேஸ் கேம்பாக தாக்கி அழிக்கிற ஒரு ஏவுகணையை நம்ம நிச்சயமாக இப்போதைக்கு உருவாக்க மாட்டோம், ஏன் சோதிக்க கூட மாட்டோம். அப்படி சோதனை பண்ண பிறகு அமெரிக்கன்ஸ் நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருப்பாங்களான்னு சொல்லி தெரியல. ஏன்னா இந்தியன்ஸோட நாம் இப்போதைக்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் தான் எதிரியை பார்க்குறோம். ஸோ சீனா பாகிஸ்தானை கவுண்டர் பண்ண அக்னி ஃபைவ் வரைக்கும் நம்மளுக்கு போதும், 5000 கிலோமீட்டர் போதும். வென் வில் கதக் வில் பி ரெடி? கதக் ரெடியாக இன்னும் 5 to 7 இயர்ஸ் ஆகும் ப்ரோ. பிரவீன், ஹாய் ப்ரோ. சிலம்பரசன், அண்ணா வணக்கம், எத்தனை வாட்டி அசிங்கப்பட்டாலும் பாகிஸ்தான். அதாமா, கரெக்ட் ப்ரோ, நீங்கள் சொன்னது. பாலா எஸ், அமெரிக்கா தாய்வானுக்கு நிஜமாகவே ஹெல்ப் பண்ணால் தான் சீனா எதிர்க்கிறாங்கன்னு நம்புறீங்களா? இல்லை ப்ரோ, சீரியஸாகவே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் என்ன டவுட் பார்த்தீங்களோ அதெல்லாம் நானும் டவுட் படுறேன். தாய்வான் அந்த நாடுகிட்ட இருக்க அந்த டெக்னாலஜிக்காக மட்டும் தான் அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு பக்கம் இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த சுப்பீரியரிட்டி,
சைனா விடவே நான் தான் இன்றைக்குமே இந்த உலகத்தோட பிக் பாஸாக இருக்கணும். இதில் இப்போமே அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. அதன் காரணமாக தான் அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றபடி அமெரிக்கன்ஸ் வந்து இந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமலாம் தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த கேள்வி, கணேஷ் பிரபு கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காரு. இன்றைக்கி நம்ம 2 கேள்வி பார்க்கலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் செஷனில் ஒரு 3 கேள்வி பார்க்கலாம். ப்ரோ, விச் இஸ் பெட்டர், S-400 ஆர் XR SAM? தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போதைக்கு S-400 ஒரு தலை சிறந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாக பார்க்கப்படுது. அடுத்த கேள்வி, ப்ரோ வை வி ஆர் நாட் பையிங் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் லைக் TU-160? ஸோ TU-160 அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் வாங்குறதுக்கான ஒரு திட்டம் நம்மகிட்ட இருந்துச்சு, பட் நம்ம வாங்காமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தோம். அது ஏன் டிலே ஆகுதுன்னு தெரில. அதுக்கான ஃபர்தர் அப்டேட் கிடைக்கும்போது நம்ம சொல்கிறோம். வை இண்டியாஸ் நாட் ஹேவிங் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சிஸ்டம் இன் ஆல் ஷிப்ஸ் ஆஃப் இந்தியன் நேவி? ப்ரோ இந்த கேள்வி தப்பு, பிகாஸ் இந்தியா வந்து ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்லாம் நம்ம பயிற்சியே பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட இந்த டெக்னாலஜி கொண்ட போர் கப்பல்லாம் இருக்குது. இன்னொரு கேள்வி, ஒய் ஆர் வி நாட் கிரியேட்டிங் கார்பெட்டோஸ்? இந்தியா கிட்ட அது மாதிரி கப்பல்லாம் இருக்குது ப்ரோ. நான் உங்களுக்கு இன்னொன்று டீட்டெயிலாக அப்டேட் பண்ணி சொல்கிறேன். அடுத்த கேள்வி, உதயகுமார் ஆ தலைவா, அப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்களா? என்ன கேட்குறதுன்னு சொல்லி தெரியல. ஸோ ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அண்ணா, இந்தியாவை மட்டும் வைத்து வீடியோ போடாதீங்க, தமிழர் நிலப்பரப்பு சார்ந்தும் வீடியோ போடுங்க. ஓகே, நிச்சயமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பட் இப்போதைக்கு நம்ம குளோபல் நியூஸ் ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்களா, ஸோ அதுக்காக தான் நாங்கள் போடுறோம். மெர்சல் விஜய், நமக்கு வீட்டோ பவர் கிடைக்குமா? வீட்டோ பவர், அந்த வீட்டோ பவர் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நிச்சயமாக நம்ம முதல்ல நிரந்தர உறுப்பினராக மாறணும். அதுக்கு ஜோ பிடன்ஸ் அவர்கள் அதிபராக பதவி ஏற்ற பிறகு தான் அமெரிக்கன்ஸ் எப்படி நம்மகிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது நிறைய கண்ட்ரி வந்து இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க பர்மனன்ட் மெம்பராக ஆகணும்னு சொல்லிட்டு. மதன் ஆர் நேட்டோ மொசாட், இவர் கேட்ட கேள்விக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஜோஷ் ஜோஷ், ப்ரோ அமெரிக்காஸ் B-52 விமானத்தை பற்றி சொல்ல மாட்டிங்களா? ப்ரோ இந்த விமானத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த B-52 பாம்பர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விமானம் அமெரிக்கன்ஸை பொறுத்திருக்கும். வியட்நாம் போரில் அத்தனை விமானத்தையும் அமெரிக்கன்ஸ் இழந்தாலும் இப்போ அந்த விமானத்துக்கு பல முக்கியமான அப்கிரேட் வந்து அமெரிக்கன்ஸ் பண்ணிட்டாங்க. சவுத் சைனா சைடில் ஒரு பாயிண்டில் பிரச்சனை வரும்போது அமெரிக்கன்ஸ் வந்து அந்த B-52 பாம்பர் வந்து கிட்டத்தட்ட 28 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த பாம்பர் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அந்த B-52 பாம்பரில் லாங் ரேஞ்ச் கொண்ட நிறைய ஏவுகணைகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான அது பாம்பர், பிரம்மாண்டமான ஒரு போர் மனம் அது. ப்ளீஸ் சொல்லுங்கள், ரஷ்யா விசஸ் அமெரிக்கா வார் இந்த நாடு ஜெயிக்கும்? நிச்சயமாக யாருமே ஜெயிக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் தோற்று தான் போவாங்க. ராமநாதன் அர்ஜுன், இன்றைக்கு பேசிய விதம் ரியலி சூப்பர், நல்லா இருந்தது, தொடர வாழ்த்துக்கள். நன்றி சார், ரொம்ப நன்றி. எஸ்எக்கி முத்து, வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க ப்ரோ. ஷுவர், நாங்கள் வீடியோ சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறோம். உன்னோடோ அப்பன், சாரி நான் தப்பாக படித்ததுன்னு தெரியல, தாய்வான் அந்த மாதிரி எத்தனை ஷிப் ப்ரோ உருவாக்கியிருக்காங்க? ஸோ தாய்வான் இது மாதிரி ஒரு நேற்றைய பதிவு பார்த்தா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தாய்வான் வந்து ஒரு 6 ஷிப்ஸ் அந்த மாதிரி உருவாக்க போகிறாங்க, ஜூலை மந்த்குள்ளே ரெடி ஆகிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2021. சஞ்சய் கே, ப்ரோ வாட்ஸ்அப்பர் கூட ஓகே ப்ரோ, ஆனால் ஜாப்பனீஸோட ஏர்கிராஃப்ட் சப்மரின் கேரியர் தான் ப்ரோ டேஞ்சரஸ். 2nd உலக போரில் ஜப்பான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு சப்மரின் கேரியர் இருந்துச்சுன்னு சொன்னால் இத்தனை பேர் நம்பிங்க? சஞ்சய்கே அவர் சொன்னது உண்மை தான், அதை பேஸ் பண்ணி நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம அதை ஒன்றும் ஒரு டீட்டெயிலாக ஒரு சுவாரஸ்யமான பதிவாக கூட பார்க்கலாம். முருகானந்தன் ஜே நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. இந்தியா மேக் பண்ண ஷிப்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஜெட்ஸ் டேங்க்ஸ் சொல்லுங்கள் நம்பர் லிஸ்ட்டாக. ஓகே, அது ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, பிகாஸ் நாங்கள் லைன் பைலன் டிஃபென்ஸ் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. காலி அப்டேட் சொல்லுங்கள், பாகிஸ்தான் எது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பாகிஸ்தான் கிட்ட சான்ஸே இல்லை. பாகிஸ்தான் வந்து முதல்ல ஒரு நல்ல ஏவுகணையை உருவாக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க காலி மாதிரியாக ஏவுகணையெல்லாம் உருவாக்குவாங்க. காலி இப்போ இந்தியாவோட அப்டேட் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இதுவும் கிடையாது, நம்ம வேறு ஏவுகணி தான் இப்போ தொடர்ச்சி சோதனை பண்ணியிருக்கோம். அடுத்த கேள்வி, தீபன் தோச்சிஸ் ஹாய் அண்ணா, ஹாய். முருகனந்தா, இந்தியன் ஏர்கிராஃப்ட் ஜெட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோமா? எஸ், இப்போ நம்ம தேஜஸ் விமானம் கூட இப்போ நம்ம ட்ரைனிங் செக்ஷனுக்காக கொடுக்குறோம்ல, நிச்சயமாக அதுக்கு அமெரிக்கன்ஸ்க்கு நம்மளுக்கு காசு கொடுக்க தான் போகிறாங்க. அடுத்த கேள்வி, இந்த காணொலி மூலமாக அறுசுவை உண்ட மகிழ்ச்சி ஏற்படுகிறது சகோதரா, ரொம்ப நன்றி சகோதரா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த Q&A செஷன் முடிச்சிக்கலாம். குரு பிரகாஷ், இன்னும் நிறைய நபர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, ஸோ 8 நிமிஷம் மட்டும்தான் இன்றைக்கி பண்ண முடியும். மீதி கேள்விகளை நம்ம வரப்புக்கு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியோடு நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாபாய், சைனிங் ஆஃப் லைட்சாஃப் சேனல், நன்றி. மறக்காமல் நம்ம லைட்சாஃப் சேனலில் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்புக்கும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.